ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நடக்க இருக்க ஐபிஎல் மேட்ச்ல சிஎஸ்கேவும் ராஜஸ்தான் ராயல்ஸும் 2 வருஷம் தடைக்கப்புறம் விளையாடுறாங்க. இதனால இந்த மேட்சுக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த மேட்ச்ல விளையாடக்கூடிய 8 அணிகளும் தங்களுக்கு தேவையான அணி வீரர்களை ஏலத்துல எடுத்துட்டாங்க. இதுல நம்ம சிஎஸ்கே அணியில பாத்தீங்கன்னா நியூசிலாந்தை சேர்ந்த மிச்சல் சாந்தனர் இவங்களை வந்து ஏலத்துல எடுத்திருக்காங்க. மிச்சல் சாண்ட்னர் பார்த்தீங்கன்னா இவங்க நியூசிலாந்தோட ஸ்பின் பவுலர். இவங்க பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2015 டெஸ்ட் போட்டியில் விளையாண்டுருக்காங்க. லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக டெஸ்ட்டில் விளையாண்டுருக்காங்க. இவங்க வளர்ந்து வரும் ஒரு முன்னணி கிரிக்கெட் வீரர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, இவங்க இதுவரைக்கும் 15 டெஸ்ட் போட்டிகளில் 31 விக்கெட்டை எடுத்திருக்காங்க. 32 ஒன்டே மேட்ச்ல 43 விக்கெட் எடுத்திருக்காங்க. 14 T20 மேட்ச்ல 20 விக்கெட்டை எடுத்திருக்காங்க. மிச்சல் சாந்தனர் வந்து சிஎஸ்கே டீமானது ஏலத்துல எடுத்திருக்காங்க. இது குறித்து சாந்தனர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐபிஎல் போட்டியில விளையாடணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு ஆசை. அதை விட மிகப்பெரிய ஆசை தோனிக்கு எதிராக வந்து பவுலிங் போடணும். அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் வந்து இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து தோனியோட சேர்ந்தே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில விளையாட போறேன். அது மட்டும் இல்ல, பயிற்சியின் போது போட்டியில எப்படி பவுலிங் பண்ணணும் அது குறித்து வந்து தோனிகிட்ட நான் நிறைய ஆலோசனைகள் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பேன். அதற்கான நிறைய வாய்ப்பும் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.